விளக்கேசன் ஏழு அஸ்ட்ராலஜர் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் ஒரு சில ஜாதகங்கள் ஆய்வாக பார்ப்போம். குழந்தை பாக்கியம். ஜாதகருடைய ஜென்ம லக்னம் தனுசு லக்னம். 2016 ஆண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனிடம் மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். ஒரு சில பரிகாரங்கள் செய்யுங்கள் என்று இந்த மருத்துவமனை செலவு செய்வீர்கள் என்று கூறினோம். அப்படிதான் நடக்கிறது என்று அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலைக்கேசன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் ஒரு சில ஜாதகங்கள் ஆய்வாக பார்ப்போம். குழந்தை பாக்கியம், அதை பற்றிய ஒரு ஆய்வு. எனக்கு எப்பொழுது குழந்தை, எனது குழந்தை எப்படி இருப்பார், அடுத்ததாக எனது பூர்வ புண்ணியம் எப்படி உள்ளது, அப்படியாக நாம் பல கேள்விகள் பார்த்துள்ளோம். ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். ஜாதகருடைய ஜென்ம லக்னம் தனுசு லக்னம். தற்பொழுது அவரது வயது 30. இந்த ஜாதகருக்கு மயதின் லக்னம் ஏஎல்பி எனும் அக்ஷய லக்னம் மீன லக்னம். 2016 ஆண்டு திருமணம் நடைபெற்றிருக்கும். சென்ற வருடம் இந்த ஜாதகத்தை நாம் பார்த்தோம், அவர்களுக்கு பலன் எடுத்துரைத்தோம். அதை பற்றிய ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது ஜாதகருடைய ஏஎல்பி லக்னம் கும்பம். 5 இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம். அவர்கள் கேள்வி, எங்களுக்கு குழந்தை எப்பொழுது பிறக்கும். 2016 ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 2020 ஆண்டு கேள்வி எழுப்பினார்கள். 16, 17, 18, 19, 20 நான்கு வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை, எப்பொழுது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று கேள்வி எழுப்பினார்கள். இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை அவர்களுக்கு புரிய வைத்தோம். முதலில் நீங்கள் பிறந்தபொழுது உங்களுடைய லக்னம் தனுசு, தற்பொழுது உங்களுடைய லக்னம் கும்பம், இந்த வயதின் லக்னம் கும்ப லக்னம் இயங்குகிறது, 5 அதிபதி புதன் லக்னத்திற்கு 12 இடத்தில் விரயத்தில் உள்ளார். 12 இடம் சம்பந்தப்பட்டால் மருத்துவமனை செல்ல வேண்டும். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு கூறிவிட்டு, மீன லக்னம் வரும் சமயம் புத்திர பாக்கியம் ஏற்படும், லக்னாதிபதி குரு பகவான், நட்சத்திராதிபதி புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் இயங்கும், அவரும் குரு பகவான், இந்த ஜாதகருக்கு 5 இடத்தில் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். உடன் கேது சேர்க்கை, அதிலும் ஒரு சிறு தடை ஏற்படும். நட்சத்திராதிபதி நல்ல நிலையில் இருப்பதால், லக்னாதிபதியாக அவராகவே இருப்பதாலும் பூர்வ புண்ணியம் பலப்பட வேண்டும். சில பரிகாரங்கள் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவனிடம் மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். ஒரு சில பரிகாரங்கள் செய்யுங்கள் என்று அவருக்கு எடுத்துரைத்தோம். 48 நாட்கள் அந்த வழிபாடை அவர்கள் செய்ய 3 மாதங்களில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டது. ஆனாலும் சூக்ஷமமாக ஒரு சில மாதங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்பட்டது என்றே உணர முடிந்தது. புத்திரபாக்கியம் ஏற்பட்டு 9 மாதங்கள் ஆகின்றன. அடுத்த மாதம் பிரசவம், டாக்டர் தேதி குறித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து சொன்னார். மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் நம்மிடம் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். இந்த ஜோதிட முறை உணர்வுபூர்வமாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று நம்மிடம் கூறினார்கள். பார்த்தவுடன் இந்த மருத்துவமனை செலவு செய்வீர்கள் என்று கூறினோம். அப்படிதான் நடக்கிறது என்று அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். இப்பொழுது கும்பலக்னத்திலிருந்து மீன லக்னம் சென்றவுடன் புத்திரபாக்கியம் ஏற்படும் என்று கூறினீர்கள். அப்படி நடந்துவிட்டது. இப்பொழுது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுள்ளது என்று நம்மிடம் வந்து கூறினார். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் நமக்கும் மற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏஎல்பி எனும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் மூலமாக சிலருக்கு வழிகாட்ட குரு நமக்கெல்லாம் உணர்த்தியுள்ளார். பாதை தெரியாத
செல்பவர்களுக்கு இந்த வழியாக போனால் உங்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படும் என்று கூறுகிறோம். அப்படி கூறும் பொழுது அவர்கள் அந்த வழியில் சென்றால் அவர்கள் அடையும் நற்பலன்கள் சந்தோஷம் நமக்கும் கிடைக்கும். இந்த ஜோதிட முறை உலகிற்கெல்லாம் தந்தருடைய ஐயா குருஜி புதுவடை மூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.